தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை கார் குண்டுவெடிப்பில் இருந்த ஜமீஷா முபின் சிறையில் ஏற்கனவே இருந்த ஒரு குற்றவாளியான குண்டுவெடிப்பு குற்றவாளியான அம்ஜத் அலியை சந்தித்ததாக என்ஐஏ தகவல் தெரிவித்திருக்கிறது. குண்டுவெடிப்பு குற்றவாளியை முபின் சந்தித்தாரா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? பெயரை மாற்றி போலி ஆவணங்கள் மூலம் சிறையில் உள்ள ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் குற்றவாளியாக சிறையில் இருக்கும் அம்ஜத் அலியை ஜமீஷா முபின் சந்தித்ததாக தற்பொழுது என்ஐஏ சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. நேற்று கேரள மாநிலம் திருச்சூர் மற்றும் வியூர் ஆகிய இரண்டு சிறைகளில் நடத்தப்பட்ட முதற்கட்ட ஆலோசனை மற்றும் அதாவது விசாரணைக்கு பிறகு இந்த ஒரு விசாரணையை தற்பொழுது முடிக்க வைக்கப்பட்டுள்ளதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வியூர் மற்றும் திருச்சூர் ஜெயிலில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்கள் மிக முக்கியமாக அந்த பார்வையாளர்கள் லிஸ்ட், விசிட்டர்ஸ் லிஸ்டை அடிப்படையில் இந்த ஒரு விசாரணையானது தற்போது நடத்தி வருகிறது. கடந்த 2020 அம்ஜத் அலியை சந்திப்பதற்காக முபினுல் ஹக் என்ற நபர் அங்கு வந்திருக்கிறார். அதன் அவருடைய பெயர் மட்டும்தான் வந்து அந்த விசிட்டர் செயலியில் இடம்பெற்றிருக்கிறது என்ற ஒரு தகவலை சிறை அதிகாரிகள் தற்பொழுது என்ஐஏ அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நபர் முபின் ஜமீஷா முபினாக இருக்கக்கூடுமா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது விசாரணையை என்ஐஏ அதிகாரிகள் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். மலப்புரம் மாவட்டம் கொண்டோட்டி என்ற பகுதியை சேர்ந்த அந்த ஆவணங்களானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களுக்கும் நேரடியாக சென்று யாருடைய ஆவணங்கள் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன, அவை போலியாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா என்ற ஒரு கோணத்தை தற்பொழுது என்ஐஏ அதிகாரிகள் இந்த விசாரணையை நடத்தி வருகிறார்கள். மிக முக்கியமாக இந்த பெயரை மாற்றி போலி ஆவணங்கள் மூலம் அவர் இவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாகவே தேசிய புலனாய்வு அமைப்பை சார்ந்த அதிகாரிகள் தற்பொழுது கூறுகிறார்கள். மேலும் தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அதிகாரிகள் கூறுகிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் தமிழகத்தில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பை நிகழ்த்துவதற்கான ஒரு சதித்திட்டத்தில் ஜமீஷா முபின் உள்ளிட்ட அவர் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் ஈடுபட்டு வந்தது தெளிவாகி உள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட விசாரணையில் தான் எது போன்ற சதித்திட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள், எதனால் இந்த வெடிப்பானது ஏற்பட்டது என்பது தொடர்பான கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விஷ்ணு, குண்டுவெடிப்பு குற்றவாளியை ஜமீஷா முபின் சந்தித்தாரா என்ற ஒரு முக்கிய கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பான பிரத்யேக செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம். நன்றி சுசித்ரா உங்களுடைய தகவல்களுக்கு.